हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके वीडियो में हम பார்க்க போறது ஒரு வறுவல் ஸ்பெஷல் என்னன்னா வாழைக்காய் பட்டாணி வறுவல் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அது எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் 10 பூண்டு பல்லு ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கடாயில ஒரு 2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஏனா நம்ம வாழைக்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதல்ல நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அட் தி சேம் டைம் வாழைக்காயில தண்ணி இல்லாத மாதிரியும் பாத்துக்கோங்க நீங்க கட் பண்ணி வெச்ச உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிருங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அதுல அப்சர்வ் பண்ணிக்கும் சோ வறுக்கும் போது நமக்கு ஈஸியா சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும் ரொம்ப எண்ணெய் குடிக்காது फर्स्ट बैच ऑफ வாழைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த பேட்ச் ஆஃப் வாழைக்காய் நீங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வாழைக்காய்க்கு மசாலா प्रिபெயர் பண்ண போறோம் சோ அதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு As usual கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணனும் சோ அடுத்ததா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்றேன் அது கூடவே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு followed by கடலை பருப்பு இப்ப நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை நான் ஆட் பண்றேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த வேது இருக்கு இல்லையா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அந்த வேதியை இப்ப நான் ஆட் பண்றேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்றேன்
அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சள் தூளும் போட்ட உடனே தக்காளி நல்லா ஸ்மாஷியாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் மிளகாத்தூள் நீங்கள் போடும்போது மிளகாத்தூள் தீயாமல் இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் பட்டாணி முதல் நாளே ஊற வச்சு இப்போ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டாணி இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா அந்த வாழைக்காய் பட்டாணியோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிடும். சூப்பர், நம்ம வாழைக்காய் பட்டாணி வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இப்போ எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகியிருக்கு. லாஸ்ட்டு ஸ்டெப் நான் இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.